ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரவிசி லைஃப் ஸ்டைல். எங்கள் சொந்த ஊர்லேருந்து ஹோசூருக்கு ஃபுல் ஷிஃப்டிங் பண்ணுறதுனால ஸோ அதுக்கான ஒரு குட்டி விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா வீட்டில் நான் ஹொசூருக்கு போகிறேன்றனால காலையிலே விருந்துக்கு கூப்பிட்டாங்க. ஸோ காலை சாப்பாடுக்கு என்னால் வர முடியாது, மதிய சாப்பாடுக்கு என்ன நான் வரேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து மதிய சாப்பாடுக்கு வச்சுருந்தோம். ஸோ ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாதம் வச்சு அதுக்கு காம்பினேஷனுக்கு சாம்பார் உள்ள வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஈரல் கிரேவி, அதுக்கப்புறம் காடை கிரேவி, அது மட்டும் இல்லாமல் தயிர் பச்சடியுமே வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஃபுல் கட்டு கட்டியாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இன்னும் எடுத்து வைக்க வேண்டியது இருந்ததுனால சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம், ஏன்னா எடுத்து வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தது. ஆல்ரெடி பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வண்டியில் வந்து அனுப்பி விட்டாச்சு. ஸோ ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தானே நம்ம கையில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே பெங்களூரில் வேறு இருந்திருந்தது, அதுக்கப்புறம் ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து அகெயின் ஹொசூருக்கு வந்து ஷிஃப்டிங் வேலையான வேலை எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எல்லாமே மழை போல் தெரியுது, எப்படா போய் கரை சேர போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ட்ரெயினில் வந்து டிக்கெட் போட்டோம், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காதனால பஸ்ஸில் வந்து போயிடலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருந்தது. பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 மணின்றனால ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து நைட் சாப்பாடே சாப்பிட்டுட்டுலாம் போயிடலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் மதிய சாப்பாடு நான் எல்லா ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் வந்து கிளம்புனது. எல்லா ஐட்டம்ஸுமே வந்து எடுத்து வச்சுட்டோம். இதுக்கு மேலே எடுத்து வைக்கிற ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்து எப்படியும் ஊருக்கு வந்து போய் இருக்கும்போது கூட தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இங்கே இப்போ எங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்னா பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பஸ் வந்து டைம் ஆகிட்டே இருக்குது, இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்லீப்பர் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம், பட் உட்காந்து போடுற மாதிரி தான் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து சீட் வந்து கிடச்சிது. ஸோ காலையில் ஹொசூருக்கு வந்து இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசிச்சதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு பக்கத்துலேயே ஹோட்டலில் இருந்தோம். எனக்கு வந்து நான் 2 பூரி செட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டே நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, அடுப்பு எல்லாமே அப்போ தான் செட் பண்ணவே செஞ்சோம். ஸோ இப்போ மட்டும் பாலை மட்டும் காய்ச்சிடுவோம், அதுக்கப்புறம் வந்து மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சிடணும்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருந்தது. இதுக்கு முன்னாடி நான் பெங்களூர் போகிறப்ப கூட இந்த டென்ஷன் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அங்கே இருந்ததுனால ஃபுல்லாக எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் வெறும் போய் பாத்திரத்தை மட்டும் எடுக்கினா போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பால் நல்ல விதமாக பொங்கிடுச்சு. ஸோ எல்லா பாத்திரத்தையுமே ஒரு ஈவினிங் டைமில் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து செட் பண்ணுன்றதுக்காக வந்து எல்லா பாத்திரத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்து வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. சாரியா, எல்லாத்தையுமே வந்து ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கம்மியான அளவில் தான் வந்து ஷெல்ஃப்ஸ்லாம் வந்து இருக்குது, 2 ஷெல்ஃப் தான் இருக்குது கிச்சன்லேயும் அதுக்கப்புறம் ரூம்லேயும் மட்டும்தான் இருக்கிறதுனால. ஸோ கம்மியான குவான்டிட்டியில் தான் துணி எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்பப்போ போகிறப்ப வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ புதுசாக வந்திருக்கறனால எல்லாமே புதுசாக இருக்குது, எங்கே எதது எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம கத்துக்குட்டிம்பாங்களா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், எல்லாம் பழகிட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்கல. ஸோ எனக்கு செட் பண்ணுறதுக்கே வந்து நேரம் சரியாக இருந்தது. வெசல்ஸ் எல்லாம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா செட் பண்ணி வச்சுட்டேன். இது மட்டும் இல்லாமல் ஷெல்ஃப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வச்சுருந்தேனால அது எல்லாத்துலேயுமே வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் 1-2 திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸில் வந்து செட் பண்ணாமல் இருக்குது, அதுக்கெலாம் கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி தேவைன்றனால வாங்கினதுக்கப்புறம் அதையுமே வந்து செட் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணேன். இந்த அடுப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது, சைடில் வந்து நல்லா இடம் இருக்குது. ஸோ அத்தியாவசிய பொருட்கள் வந்து கை கட்டுற மாதிரி நான் வச்சுட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா வந்து காய்கறி இதை வந்து வச்சாச்சு, மேக்ஸிமம் கீழே வந்து எந்த ஜாமானே வைக்கல. ஸோ கூட்டும்போது வந்து நிறைய தூசி வரும் அப்படின்றதுக்காண்டி எல்லா ஜாமானையும் மேலேயே வந்து செட் பண்ணிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா கரண்டி வைக்கிறதுக்கு வந்து நிறைய ஆணி இதெல்லாம் வச்சுருந்ததுனால ஸோ அதை வந்து இந்த சைடில் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஷிஃப்டிங்கான குட்டி விளாக் வீடியோ. இது உங்கள் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.